இலங்கையில் மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக மகிந்த ராஜபக்ச பதவி விலகினார். புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய சவாலை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை நிச்சயம் செய்து முடிப்பேன் என்று ரணில் கூறினார். இந்தியா இலங்கை இடையிலான உறவு மேலும் வலுப்படும் என்று கூறினார். Of uplifting the economy, and I must fulfill it. And any comment for the India relations between two countries? It will become much better. Sir, the protesters are not going. They should stay. We want them to stay. Are you able to talk with them? If they want to talk, yes.